அதாவது 1/1/2018 இந்த புது வருஷத்துல அன்னைக்கு இந்த தோபத்துல் முஸ்லாவுடைய பயிற்சிவகுப்புகள் ஆரம்பமாச்சு. அப்போ வந்து லேசா மேகம் மூட்ட மாதிரி தான் இருந்துச்சு. காலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப மழையெல்லாம் எல்லாம் மழைக்கெல்லாம் தாண்டி எல்லாம் அந்த ஞான மழைய பயன்பெற்று அதாவது ஆசிரியர் அப்ப வந்து இடையே வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப வந்து பேசுறவங்க எல்லாம் வந்து ஆசிரியர்களா தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விளக்கமான தெளிவான விளக்கங்களையும் உதாரணங்களையும் வச்சு ரொம்ப அழகா தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மறுபடியும் பயிற்சி வகுப்புல உட்கார்ந்த மாதிரி இருக்குது. இவர்கள் எல்லாரும் வெளியில போய் மறுபடியும் ஒரு வகுப்புகள் எடுக்கிறதுக்கும் பேச்சுகளை பேசக்கூடியதுக்கும் விளக்கங்களை கொடுக்கறதுக்கும் ரொம்ப தெளிவான முறையில செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. அல்ஹம்துலில்லா. அடுத்த நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக, அடுத்த போட்டியாளருக்கு முன்பாக, நம்முடைய இனி மீது நாயகத்தின் நல்வழி தோன்றலான இனி மீது செய்வதற்கு முன்னாக இருக்கலாம் அவர்களை வாழ்த்துறை வழங்குவதுமாறு பணிபுரிந்து கேட்டுக் பிஸ்மில்லா. அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கு யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய மௌலானா மார்களே, கண்ணியம் பொருந்திய ஹலீஃபா பிறந்தவை நிர்வாகத் தலைவர் அவர்களே, இங்கே குழுமியிருக்கிற ஆத்மீக சகோதரர்களே, போட்டியாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான சலாம் உரித்தாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முதல்லயே சொல்லிடுறேன், இந்த போட்டியில கலந்து கொண்டிருக்கிற எல்லாருமே, அது மட்டுமல்ல சங்கைக்குரிய சேனாயம் அவர்களுடைய முறியீடு பிள்ளைகள் எல்லாருமே வெற்றியாளர்கள் என்பதே சொல்லிடுறேன். ஒருத்தர் சென்னையில ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருப்பாரு, விஜய் ஜெயா டிவியில கூட அதை காட்டுவாங்க. அந்த ப்ரோக்ராம்ல அவர் ஒரு கட்டத்தில் அவரு அந்த நிகழ்ச்சியில நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்ப அதுல சொல்றாரு, அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த இதுல சொல்லுகிற பொழுது அதனுடைய இறுதி கட்டத்துல எல்லாருடைய படத்தையும் போட்டு காட்டி, ஒரு முக்கியமானவங்க பெரியவங்க சிறப்புக்குரியவர்களை போட்டு காட்டி அவர்களுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி எடுத்து சொல்றார். அதுல ஒரு இடத்திலே சங்கைக்குரிய சேனாயம் அவர்களுடைய படத்தையும் அந்த ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டிட்டு அவர் சொன்னாரு, பாசிட்டிவ் இஸ் நத்திங் பட், அவங்களுடைய பேரை சொல்லி சொல்றார், சங்கைக்குரிய சேனாயம் அவங்களுடைய பேரை சொல்லி, பாசிட்டிவ் இஸ் நத்திங் பட் அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது வாழ்க்கையில் நீங்க வந்து ஜெயிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா, அந்த சங்கைக்குரிய மகானை சென்று தரிசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு வார்த்தையை அங்கே பதிவு. இப்ப அந்த வகையிலே நாம் நிச்சயமாக வெற்றியாளர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரண்டாவது, இந்த புத்தகத்திலே முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். என்னன்னு சொன்னா, தன்சீகையும் தஸ்பீகையும் சேர்த்து ஹக்கை யார் உணர்ந்து விட்டார்களோ, தன்சீகனுடைய அறிவையும் தஸ்பீகனுடைய அறிவையும் சேர்த்து ஹக்கை யார் உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். மாத்திரமல்ல, மெஞ்ஞான அறிவிலே அவர்கள் நாயகர்கள். மாத்திரமல்ல, அவர்கள் தலைவர்களாக விளங்குகிறார்கள் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது இந்த தன்சீகம் தஸ்வீகம் சேர்ந்த வகையிலே ஹக்கை யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில வெற்றி பெறுவது மாத்திரமல்ல, தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்ப அந்த வகை அந்த விதத்திலே நாம் எல்லாம் மிக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே இறை ஒப்புக்கொண்டிருக்கிற எல்லாரும், எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர், ஒரு விழுக்காட்டு பகுதியினர் என்ன எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஹக்கை ஒரு பேருக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஆத்மார்த்த ரீதியாக அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிற விஷயம் பேஸ் எதுவாக இருக்கிறதுன்னு சொன்னா, அவர்கள் பெற்றிருக்கிற தகவல் அறிவு. அவங்க யார் யார்கிட்ட ஒரு ஆளுங்கள் இல்ல மத்த விஷயம் தெரிஞ்சவங்க ஓரளவு
தெரிஞ்சவங்க அவங்க வந்து ஹக்கை பற்றி இறையை பற்றி விளக்கம் சொல்லியிருப்பார்கள்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையின் அடிப்படையில இறையை ஒத்துக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில இறையை ஒத்துக்கொண்டிருப்பதற்கும் உணர்ந்து இறையை ஒத்துக்கொண்டிருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்முடைய சங்கைக்குரியாதான் தம்பிமார்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை அடிக்கோடிட்டு அடிக்கோடிட்டு சொன்னாங்க, இந்த பாரதூரமான விஷயத்தை ஒரு காவிலான சேகருடைய விளக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. இன்றைக்கு உலக முஸ்லிம்களிலே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில், எப்படி இந்துக்கள் ஒவ்வொரு விதத்திலே கடவுளை வடிவமைத்து வழிபடுகிறார்களோ, ஒருத்தர் வந்து ரெண்டு கையா இருக்குமோ அப்படின்ட்டு வழிபடுவாங்க, ஒரு இல்ல இல்ல அவர் இத்தனை விஷயம் செய்யறாரு நாலு கையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க, ஒருத்தர் வந்து இப்படி பெரிய சிலையா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க. அதே போல அவர்கள் எப்படி கோயிலில் வைத்து வழிபடுகிறார்களோ, அதே போல முஸ்லிம்களில் இறையை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட தன்னுடைய இதயத்தில் கோயிலை அமைத்துக் கொண்டு ஒரு ஒரு ஒளியாக இருக்குமோ, அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வெளிச்சமாக இருக்குமோ, இப்படி எல்லாம் கற்பனை செய்து இறையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மகான்கள் தான் அந்த இறையை உணர்விலே உணர்ந்து அதிலே இரண்டரை கலந்து அவர்கள் விளக்குகிற போது அந்த விளக்கத்தை பெறுகிறவர்கள் எல்லாம் சிறப்பு பெற்றவர்களாக, இம்மைக்கும் மறுமைக்கும் நற்பெயர் பெற்றவர்களாக ஆகிறார்கள். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க, நீங்க உங்கள்கிட்ட இறை நம்பிக்கை இருக்கிறதா என்று. அப்ப அவர் சொல்றாரு, என்கிட்ட இறை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். என்ன அப்ப நீங்க இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இறையை வெறுமனே நம்புகிற, அதாவது வலிமையற்றவனாக நான் இருக்க விரும்பவில்லை, இறையை அறிந்து உணர்ந்து தெளிவு பெறக்கூடிய வலிமை மிக்கவனாக நான் ஆக வேண்டும் என்று அவர் சொல்றார். அதற்கு ஒரு உதாரணத்தை அவர் பதிவு பண்ணுறார். இப்போ எக்ஸாமினேஷன்ல காப்பி எடுத்து எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும், என்ன செய்வாங்க, எக்ஸாம்ல வேணா பாஸ் பண்ணிடலாம், ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் பாஸ் பண்ண முடியுமானா முடியாது. அதே போலத்தான் இன்றைக்கு இறையை உணர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் காப்பி எடுத்து, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க இப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையை சொன்னாங்க, அந்த கற்பனையை காப்பி அடித்து இது பண்றவங்க என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லீமாக சாதாரண ஒரு 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 முஸ்லீமான பேரை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு சாதாரண முஸ்லீமாக வாழ முடியுமே தவிர, அவர் உண்மையிலேயே அவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா இல்லை மறுமையில் அவர் ஜெயிக்க முடியுமா என்று சொன்னால் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஆன்மீக அறிவு இருக்கிறதே, இந்த இறையை பற்றி உண்மையான ஞானம் இருக்கிறதே, இந்த ஞானம் எத்தனை விஷயத்துல வெற்றியாளர்களா நம்மை மாற்றுது. நான் என்ற அகந்தையிலிருந்து அந்த அறிவு நம்மை மாற்றுகிறது, அதாவது நான் என்ற அகந்தை நம்மை விட்டு போகிறது, பொறாமை என்ற அந்த துர்க்குணம் நம்மை விட்டு மாறுகிறது. இப்படி கெட்டவைகள் பொய் சொல்ல வேண்டும் என்கிற அந்த கெட்ட அந்த பழக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகிறது. இப்படி எத்தனை விதத்துல நம்மை வெற்றியாளர்களா மாற்றி 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 நம்மளே அந்த தூய்மை இருக்கிறது என்று ஆராய தொடங்குகிற பொழுது, நம்ம நம்மிடத்திலே இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நீங்கி நம்மை ஒரு ஜெயசீலர்களாக ஒரு அற்புதமானவர்களாக மாற்றுகிறது என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. அதனால் அதன் வகையிலே இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருப்பவர்கள், இந்த தங்கள் நம்முடைய சங்கைக்குரிய சேனாயம் அவர்களிடத்திலே பயத்து பெற்றிருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கிய ஒரு சிறப்பு பெற்றவர்களாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, இங்கே கலந்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்து என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.